இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னு சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். என்ன மாத ராசி பலன் அப்படிங்கிறது தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. கடவுள் முன்னாடி மண்டியிட்டாலும் இனி கடவுளால் இந்த மாதிரியான விஷயங்கள் விதியால் நடைபெறப்போகுது. அதற்கு காரணமே மே மாதம் இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது தான். ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நல்லது கெட்டது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மே மாத ராசி பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நிறைய மாற்றங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த எச்சரிக்கையான விஷயம் என்ன, அந்த எச்சரிக்கைப்படி என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் மே மாத ராசி பலனாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மே மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளை சொல்லிடுறேன். ஏன்னா கிரக நிலைகள் அடிப்படையில் தானே இதெல்லாம் நடக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலை எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மே மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் பார்க்கும்போது மே மாதத்தில் மேஷ ராசியில் சூரியன், குரு, ராகு, புதன் நான்கு கிரகங்கள் பயணம் செய்கிறாங்க. மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பயணம் செய்கிறாங்க. துலா ராசியில் கேது பயணம் செய்கிறாரு. கும்பராசியில் சனி பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இந்த மே மாதம் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் இந்த மே மாதம் இந்த சஞ்சாரத்தில் நிறைய மாற்றங்களும் இருக்குது. மே மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி நடைபெறப்போகுது. மே 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடைபெறப்போகுது. மே 16ஆம் தேதி சூரியன் பயிற்சி நடைபெறப்போகுது. மீண்டும் மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி நிகழப்போகுது. இந்த மாதிரி கிரகங்களிடையே முக்கிய பயிற்சியும் நடைபெறப்போகுது. ஸோ முக்கிய பயிற்சி, கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் சேர்த்து மே மாதத்தில் மிதுன ராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் தெளிவாக உங்களுக்கு கணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கணித்த அந்த பலனை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிரக நிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சிட்டிங்க. இப்போ கிரக நிலையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இப்போ சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. கடந்த 2 வருடங்களாகவே சனி பகவானால் படாத பாடுபட்ட மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நிறைய விடிவு காலம் என்று சொல்லலாம். அதன்படி வரக்கூடிய மேம்பாதம் உங்களுக்கு விடிவு காலம் நிறைய இருக்கிறது என்று சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு இந்த மே மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த சூறாவளி எல்லாமே சரியாகி நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர வகையில் தான் அமையும். குறிப்பாக அந்த நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொன்னல, அது பண சம்பந்தமான பிரச்சனைகளை முற்றிலும் விளக்கும் என்று உங்களுக்கு சொல்லலாம். மெயினாக பணங்கிறது எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒன்று. அந்த பண தேவை பூர்த்தியானாவே வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்துக்கலாம். அந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மே மாதம் பண விஷயத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முற்றிலும் விலகப்போகுது. அதே போல் வியாபாரம் செய்துட்டுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை நீங்கி திடீரென உங்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய மே மாதத்தில் வியாபாரம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். வியாபாரம் நீங்கள் என்ன வேணால் செய்துட்ருக்கலாம். எந்த வியாபாரம் செய்துட்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் உண்டு என்று உங்களுக்கு உறுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக கடந்த 2 ஆண்டுப்பட்ட கஷ்டத்துக்கு திடீர்னு பணவரவு வரும்போது அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. சேமித்து வைக்கிற அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஏதாவது பண்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், பண்ண வேண்டான்னு சொல்லலை.
பணவரவு சேமித்த அளவிற்கு இருக்கிறதுனால பணத்தை முடிஞ்ச அளவு சேமிப்பும் ஒரு பக்கம் பண்ணுங்க. பேலன்ஸாக உங்களுடைய ஆசையும் பணவரவையும் ஈக்குவல் பண்ணுங்க. அதாவது பேலன்ஸாக ஈக்குவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஆசையும் நிறைவேற்றிக்கலாம், பணவரவையும் சேமிச்சுக்கலாம். அதே போல் முடிந்த வரைக்கும் இனி மே மாதம் தைரியத்தோடு போராடுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டக்குன்னு தடங்கள் வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம். முடிந்த வரையும் தைரியத்தோடு போராடணும். அப்படி நீங்கள் போராடி முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நல்ல பலன் காத்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல பலன் காத்திருக்கு, அதுக்கு நீங்கள் போராடி முயற்சி செய்யணும். அதை மட்டும் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு. அதே போல் இனி மே மாதம் புதிய முயற்சிகள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய முயற்சியும் மே மாதம் செய்யலாம். ஏன்னா புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அனைத்திலும் வெற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ அனுக்கிரகம் இந்த மே மாதம் கிடைக்கும். அதனால் குலதெய்வத்துடைய அருள்னால் வீடு மனை வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் இருக்கும்போது நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பொருட்களை அந்த அருள் மூலிமா வாங்கிட முடியும். ஸோ குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மேலும் நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு மே மாதம் சென்று வாருங்க. பக்கத்தில் தான் உங்கள் குலதெய்வ கோயில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்று வந்துடுங்க. அந்த நீங்கள் சென்று வந்தீங்கன்னா அனுக்கிரகம் இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும், நிறைய வெற்றி மே மாதம் பார்த்திடலாம். அதே போல் பிரிந்த காதலர்கள் மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் உங்களுடைய காதலர்கள் கிட்ட மீண்டும் பேச ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்கள் மே மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா பிரிந்து நீங்கள் ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ காதல் வந்து திருமணத்தில் முடிந்து வெற்றி பெறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பிரிந்த காதலர்கள் திருமணம் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே வந்து மோல்டு பண்ணி சேர முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த ஒரு முயற்சி மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்குறவங்க திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான டைம் மே மாதம் வந்துருச்சு. அதனால் தாராளமாக காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், வெற்றி உண்டு என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேலும் இதனெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய சகோதர சகோதரர்களுடைய ஆதரவு, உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் நிறைய உங்கள் வாழ்க்கையில் பெருகும். அதனால் நிறைய எதிரியாக இருந்தவங்களை கூட முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர்களே எதிரியாக சொந்த பந்தங்கள் நிறைய இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த அவங்க இப்போ பகையை மறந்து மீண்டும் உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க. இந்த மாதிரியான டைமில் ஒன்று சேரும்போது அதை ஏற்றுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். மன்னிக்கிறது தெய்வ குணம், அந்த தெய்வ குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால தாராளமாக மன்னிக்கலாம். அதே போல் தொழிலில் கூட்டு தொழில் செய்ய விரும்புகிறவங்க புதுசாக இந்த ஒரு மே மாதம் தரலாமல் ஆரம்பிக்கலாம். அது என்ன தரலாமல் ஆரம்பிக்கலான்னு கேட்குறீங்களா? தாராளமாக எந்த ஒரு எஸ்டேஷனும் இல்லாமல் கூட்டு தொழில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதே போல் விரயங்கள் ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா விரயங்கள் எதுவும் இருக்காது. ஸோ சிலருக்கு நீங்கள் வண்டி வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ அதனால் அந்த யோகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் தாய்வழி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். எதிரிகள் கூட உங்களுக்கு விலகிடுவாங்க. மொத்தத்தில் எதிரிகளே இல்லாத ஒரு மாதமாகத்தான் மே மாதம் இருக்கும். கடைசியாக மாணவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக மே மாதம் அமைந்திருக்கு. உங்களோட நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு விலகும். புதிய நண்பர்கள் மே மாதம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இருப்பினும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியம். நிறைய தண்ணி குடிங்க, சத்துள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் தொந்தரவு கிடையாது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு சூப்பரான மாதமாக வலுவாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஸோ மாற்றங்கள் இருக்கிறது என்ன, அந்த மாற்றங்களை எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான மே மாத பலனை இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்ன தாள்களுக்கு ஏற்ப மே மாதம் நடந்துக்குங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உங்கள் ராசியில் மிதுன ராசிக்காரங்க உங்களை போல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் உங்கள் ராசிகளுக்கான இந்த மாத பலனை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு அவங்களும் உங்களை போல் பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.